வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வால். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து எப்படி பெடிக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கால்களை வந்து சுத்தப்படுத்தி நம்ம கால்களை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம். இதை வீட்டிலே வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். இதுக்காக நீங்கள் பார்லர் போயிட்டு பெடிக்யூர் பண்ணணும், காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்தை வந்து வெள்ளையாக்கணும், கலராக்கணும், அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி நம்ம காலுக்கும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன் கொடுக்கணும். நம்ம முகம் அழகாக இருந்து கால் வந்து கீழே பார்க்கும்போது ஐயே எந்த முகத்துக்கு இப்படி ஒரு காலா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அந்த கால்களை எப்படி வந்து நம்ம மிருதுவாக அழகாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால்களை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். கால்களில் அழுக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். நமக்கு வெயிலில் போகிறனால கால் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கலரில் இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த காலில் வந்து பார்த்திங்கன்னா இறந்த செல்கள்னு சொல்லக்கூடிய டெத் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வந்து கால் பிரைட்டனாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பல்லு விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அது கூட லெமன் சேரும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த டேன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகும். நம்ம கால்களில் ரொம்ப நாட்களாக இருக்கக்கூடிய, வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய அழுக்குகள் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காலில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா உங்களுக்கு நுர மாதிரி பொங்கும், அது மாதிரி தான் வரும். இப்போ நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கால்களில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். காலில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட கால்களை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் சரி, இல்லைனா நார்மல் வாஷ் பண்ணாலும் சரி, பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட்டும் லெமன் ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு ப்ரஷில் வந்து எடுத்துகிட்டு நல்லா உங்கள் கால் ஃபுல்லாக இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லா வேலை செய்யும். நம்ம கையில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொடுக்காது. ப்ரஷ் அப்படின்னும்போது அதில் வந்து அந்த நார் நாராக இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்குள்ளெல்லாம் போய் வேலை செஞ்சு நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அழுக்குகளை மெயினாக பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கால் இடுக்குகள், நகங்கள்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி வந்து இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 1 or 2 minutes வந்து பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் கால்களை வந்து பார்த்திங்கன்னா போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கொஞ்சம் நல்லா பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கால்களுக்கு ஒரு பேக் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும், கால்களில் இருக்கக்கூடிய கருமையை வந்து எடுக்கிறதுக்கும், நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டன் பண்ணுறதுக்குமான ஒரு பேக் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். 2 tablespoons அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1 tablespoon அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அடுத்து தான் நான் இதில் சேர்க்க போகிறது வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறேன். தயிர் வந்து நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கருமையை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உடனே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தயிர் வந்து 2-3 tablespoons அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து இது கூட ஒரு கால் சிட்டிக அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சத்தூளாகவும் இருக்கலாம், கஸ்தூரி மஞ்சத்தூளாகவும் இருக்கலாம். ஆனால் கஸ்தூரி மஞ்சத்தூள் அப்படின்னும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு மாதிரி பால் பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு க்ரீன் கலரில் இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ நமக்கு நம்ம கால்களில் ஒயிட்டன் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் கால்களில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். நம்ம ஒரு பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து திரும்ப ப்ரெஷ்ஷால் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கால்களில் நீங்கள் முன்னே எப்படி வந்து ட்ரை பண்ணிங்களோ அதே மாதிரியே வந்து ட்ரை பண்ணிக்கணும். இதை வந்து உடனே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ப்ரெஷ்ஷை வச்சு பார்த்திங்கன்னா தேய்ச்சி கொடுக்கணும். ப்ரெஷ்ஷை வச்சு உங்கள் கால் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கொடுக்கணும். உங்களுக்கு பித்த வெடிப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா அதை கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சு தேய்ச்சிக்கோங்க. அதில் உள்ள அழுக்குகள் எல்லாம் ரிமூவ் ஆகி பித்த வெடிப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக மூடிடும். கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அதை ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரையாக விட்டுருங்க. இதை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போய் காலை வந்து கழுவிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட கால்களில் உள்ள அழுக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகும். உங்கள் கால் வந்து கருப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து வெள்ளையாகும். அது மட்டும் இல்லை, கால்களில் ஸ்கின்னுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறந்த செல்கள் இருக்கும், அது எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகிரும்.